முதல் பாகம் பரிசுத்த மத்தேயுவின் சுவிசேஷம் 5:1-16. அடுத்தபடியாக ரோமர் 7:15-21 வாசிக்கப்படும். வாசிக்க வேண்டிய வேத பாடம் மத்தேயு 5:1-16. 7:15-21. சிறப்பான பிரசங்கம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த மலை பிரசங்கத்தை மத்தேயினுடைய சுவிசேஷத்தின் ஆதாரத்தில் நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். இந்த ஆண்டவரின் பிரசங்கத்தை கேட்ட மக்கள் யார் என்பதை எப்போது நம்முடைய மனதிலே நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். 1 நாம் வாசித்த மத்தேயு 5:1 ஒரு மக்கள் கூட்டத்தை மத்தேயு குறிப்பிடுகிறார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். ஆக அடிப்படையிலே ஆண்டவருடைய மலை பிரசங்கம் இந்த சீஷர்களை மையமாக கொண்டது. இட் இஸ் ஃபோக்கஸ்ட் அப்பான் இஸ் டிசைபிள்ஸ் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. வேதபாரகர்கள் இருந்திருக்கலாம், பரிசேயர்கள் இருந்திருக்கலாம், சமுதாயத்தின் பல தரப்பட்ட மக்கள் அங்கு கூடி வந்திருக்கலாம். ஆனால் யாருக்கு இந்த உபதேசம்? சீஷர்களுக்கு. என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்களே, அது அவங்களுக்கு தாங்க வேலை செய்யும். மற்றவர்கள் நீங்க பல அதாவது ஓமையை பற்றி அந்த நல்ல நிலத்தில் விளைந்த ஓமையை பற்றி நிலத்தை பற்றி பேசுறாரு இல்லைங்களா, அது பேசி முடிஞ்ச உடனே இதே மத்தேயு 13 சீஷர்கள் வந்து கேட்கிறாங்க, என்ன ஆண்டவரே இந்த ஓமையினுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்ட போது ஆண்டவர் சொன்னார், வா இந்த ராஜ்யத்தின் ரகசியங்கள் மற்றவர்களுக்கு அல்ல உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குதுன்னு. 13:16 உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்கின்ற பாக்கியம் இவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதாவது Mark 4:11 தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் ஓமைகளாக சொல்லப்படுகிறது, உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கு சொல்லப்படுகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக இன்றைய நாம் தியானிக்கின்ற 5:13-16 மலை பிரசங்கத்திலே முதல் பகுதியாகிய அந்த சிறப்பு பியாட்டிட்யூட்ஸ் சொல்லுவாங்க, அதனுடைய முடிவுக்கு நாம் வருகிறோம். அந்த முடிவிலே இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமக்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகள், இந்த உலகத்தில் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முடிக்கின்றார். 2 எளிமையான உருவகங்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ரொம்ப யாருக்குமே புரியாதுன்னு சொல்லவே முடியாதுங்க. இந்த உலகத்தில் படிப்பறிவற்றவர்கள், மிக சாதாரண மக்களுக்கு கூட இந்த 2 விஷயம் புரியும், உப்பு ஒளி. ஒரு காட்டு மிராண்டிய போய் கேளுங்க, அவனுக்கு ஒளினா என்னன்னு தெரியும், உப்பு நன்றாக தெரியும். ஆக இந்த 2 அற்புதமான உருவகங்களை கொண்டு சீஷன் என்பவன் யார் என்பதை விளக்கி ஆண்டவர் முடிக்கின்றார். ஆக சீஷன் பண்பும் பணியும் இந்த 2 பெயர்ல அடங்கிடுச்சு. பண்பும் பணியும் இதை பிரிக்க முடியாது. நீங்க அவன் எப்படி சார் இருக்கிறான் சீஷன், அவன் சாரமேற்றப்பட்ட சமுதாயத்திலும் உலகிலும் சாரமேற்றப்பட்ட ஒரு உப்பாக அவன் வாழ்கிறான். ஏன் கடவுள் அவனை வைத்திருக்கிறார்? உப்பினுடைய ஒரே தன்மை
பாதுகாக்கும் தன்மை, பிரிசர்வேட்டரின்னு சொல்லுவாங்க, பாதுகாக்கின்ற தன்மை. இந்த சமுதாயம் சீரழிந்து போகாதபடி காப்பதற்காக சீஷன் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறான். அவன் ஒளியாக இருக்கிறான். அவன் ஒளியாக இருக்கிறபடியினாலே அவன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான். பரவச் செய்கிறவனாக, டிஃபியூசிங், டிஃபியூசிங் த ட்ரூத், டிஃபியூசிங் த லவ். பயங்கரவாதத்தினாலும் கொடுமையினாலும் தீமையினாலும் அவதிப்படுகின்ற உலகத்திலே கடவுளின் பிரதிநிதியாக, இன்ன அழகான ஒரு உண்மை, கடவுளின் பிரதிநிதியாக கடவுளுடைய பரிசுத்தம், கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய ஞானம், கடவுளுடைய கிருபை, இவைகளை அவன் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறான். அதை விட நல்ல பதம் ஆங்கிலத்தில் டிஃபியூசிங். தமிழ்ல எனக்கு அவ்வளவு சரியா சொல்ல தெரியல. ஒளிர செய்தல்னு சொல்லலாம். எப்படி ஒரு ஒளி, ஒரு ஒளி கற்றை, இப்ப இந்த டியூப் லைட் எல்லாம் இருக்குது, எப்படி அந்த விளக்கு ஒளியை உமிழ்ந்து கொண்டிருக்குதுன்னு சொல்ற பாருங்க. ஒளியை அது உமிழ்ந்து கொண்டே இருக்குது. அந்த மாதிரி ஒரு சீஷன் கடவுளுடைய பிரதிநிதியாக கடவுளின் தன்மைகளையும் பண்புகளையும் அவன் உமிழ்ந்து கொண்டே இருக்கிறான். அப்ப சீஷர்கள் மட்டும்தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். ஆக இந்த பண்புகள் என் வாழ்க்கையில் இல்லை என்றால் நான் சீஷனா என்பது ஒரு கேள்வி. நம்ம முந்திய வசனங்களை பார்ப்போமானால், இந்த உலகம் பெரிய காரியங்களை பெரிய இடத்திலே தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. சமாதானம் எப்படி சார் வரும் லங்கையில் சார்? பெரிய இடத்துல பார்க்கணும் சார். பாலஸ்தீனாவுக்கும் இஸ்ரேலுக்கும் சமாதானம் இன் ஹை பிளேசஸ் சார். யூஎன்ஓல பேசி அதுக்கு முடிவு எடுக்கணும் சார். காஷ்மீர்ல எப்படி சார் சமாதானம் வரும்? எல்லாம் பெரிய இடத்துல தான் சார் அதெல்லாம் நடக்கும். ஆண்டவர் சொல்றாரு, ரொம்ப சாதாரண இடத்துல அது நடக்கும்பா. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இந்த பூமியில உப்பாக ஒளியாக பிரகாசித்துக் கொண்டிருப்பாங்க. ஆக உலகம் தவறான இடத்துல பரிகாரத்தை தேடிக்கொண்டிருக்கும் போது இந்த உலகை ஆண்டு நடத்துகிற கடவுள், இந்த உலகத்திலே ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற கடவுள் மிக சாதாரண மக்கள் மூலமாக தன்னுடைய கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். அதே மாதிரி நம்ம நினைக்கிறோம், இந்த உலகம் இல்லையா, ஆடம்பரம், ஆரவாரம், பகட்டு, அதிகாரம், இதுக்கு தான் மதிப்பு கொடுக்குதுங்க. இங்க எங்கேயாச்சும் அது இருக்குதுங்களா? மலை பிரசங்கத்தில் எங்கேயாச்சும் ஒரு வார்த்தை அதை பத்தி சொல்லியிருக்காரா ஆண்டவர்? ஆக இப்படி தவறான இடத்திலே உலகம் தன்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடிக்கொண்டிருக்கும் போது இந்த உலகத்தின் இரட்சகராகிய, இந்த உலகத்தின் ஆண்டவராகிய கடவுள் உங்கள் மூலமாக, என் மூலமாக, மிக சாதாரண மக்கள், அன்ரெகனைஸ்ட், மார்ஜினலைஸ்ட்னு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்வாங்க, சமுதாயத்தினாலே ஒதுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், அவர்கள் மூலமாக இந்த பூமிக்கு சாரத்தையும் உலகிற்கு ஒளியையும் கடவுள் வழங்க திட்டமிட்டார். எப்படி நம்ம பெத்லேகம் சொல்றோம், இந்த ஞானிகள்லாம், ராஜா எங்க சார் பிறந்திருப்பார்? அரண்மனையில. அரண்மனையில பிறந்தார் ராஜா இல்லீங்களே? மாட்டு கொட்டில்ல. திருச்சபை குறித்து பவுல போசலன் 1 கொரிந்தியர்ல 1 26-27 வசனங்களில் பேசும், உங்களில் ஞானிகள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, மேன்மக்கள் அநேகர் இல்லை, உலகத்தில் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். என்ன அருமையான ஒரு உண்மை! யார் ராஜ்யத்தின் குடிமக்கள்? தெய்வீக வல்லமையினாலே சாரம் ஏற்றப்பட்ட அவருடைய சீஷர்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு சீஷன் யார் என்ற அந்த கேள்விக்கு அந்த சீஷர்கள் முதல் ஒரு அளவுல ஆரம்ப கட்டத்தில் ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கேன். இவரை ஏன் நான் பின்பற்ற வேண்டும்? ஆண்டவர் ஏன் என்னை அழைத்தார்? இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ வேண்டும்? எப்படி வாழ முடியும்? இப்படிலாம் பல கேள்விகளை அவர்கள்
மனதிலே தோன்றி இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், அப்ப உப்பு சாரமற்று போனால் அது சாரம் எப்படிப்பா சாரமாக்கப்படும் அப்படின்னு கேள்வி. நீங்கள் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறீர்கள். ஆக ஒரே நேரத்தில் அவர்களுடைய அழைப்பு அவர்களுடைய பணி ரெண்டுத்தையும் இந்த இரு வார்த்தைகளிலே ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். அது மாத்திரமல்ல, நீங்க கடந்த வாரத்தில் நம்ம சிந்தித்தோம் 10 முதல் 12 வசனங்களுக்கு வரும்போது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இந்த உலகத்தினுடைய ராஜ்யத்துக்கும் அங்கு கடுமையான போர் நிகழ்ந்து கொண்டு இருக்குது. ஒரு போராட்டம் தொடர்ந்து கொண்டு இருக்குது. தேவனுடைய ராஜ்யத்தின் மக்களை இந்த உலகத்தின் மக்கள் பகைப்பார்கள், வெறுப்பார்கள், துன்புறுத்துவார்கள், படுகொலை செய்வார்கள். ஆக இப்படி பாதகமான எதிர்க்கின்ற உலகத்தில் நீ உப்பாக இருக்கணும்ன்ற, இந்த உலகத்தை விட்டு ஓடிடுப்பா அப்படின்னு சொல்ல, இந்த உலகத்தை விட்டு ஓடி போய் துறவியாயிரு அப்படி சொல்ல ஆண்டவர் சொன்னாரா? அது கிபி 4வது நூற்றாண்டில் திருச்சபையின் வரலாற்றிலே வந்த ஒரு தவறான போதனை, தவறான பழக்கம். அது இன்னும் 21வது நூற்றாண்டு வரைக்கும் நடந்து கொண்டு இருக்குதுங்க. ஆண்டவர் யாரையும் துறவியா போன்னு சொல்லவே இல்லை. துறவரம் என்பது நாட் இன் பிசிக்கல் சென்ஸ், இன் ஸ்பிரிச்சுவல் சென்ஸ். துறவரம் என்பது உலக ரீதியாக அல்ல, ஆன்மீக ரீதியாக. ஆக இவர் அங்க போய் உட்கார்ந்து நேரம் வச்சுங்க காட்டுல, அவரால் அவர் எப்படிங்க இந்த சமுதாயத்தில் உப்பா இருக்க முடியும்? பதில் யோசனை பண்ணி பாருங்க, விளங்குதுங்களா உங்களுக்கு? இந்த மோசமான சமுதாயம் சார், கடவுள் பயமற்ற சமுதாயம், சீரழிந்து கொண்டு இருக்கிற. அங்க இருப்பா நீ அங்கதான்ப்பா இருக்கணும், ஏன் ஓடி நிக்கிற எங்க எங்கயோ? ஓ நான் கடவுளை தேடுறேன். நீ ஒண்ணு கடவுள் எல்லாம் தேட வேணாப்பா, நீ இருக்கிற இடத்துல இரு. விளங்குதுங்களா உங்களுக்கு? பக்தி என்கிற பெயரில நம்ம நாட்டில எல்லாம் துறவரத்துக்கு தான் பெரிய முக்கியத்துவம். ஓ சன்னியாசி, ஓ பெரிய ஆசாரி, அட பூசாரி, அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லப்பா. நீ இருக்கிற இடத்துல சாதாரண நிலையில நீ உப்பா இருக்கிறியான்றத பாருங்க. இந்த தினமலர் பத்திரிகை தான் அங்க எனக்கு வருதுங்க. அதுல இந்த குஜராத்ல வெள்ளம்லாம் அடிச்சுன்னு போகுதுன்னு போது என்ன படம் இருக்குதுங்க. அதுல என்ன பண்ணானுங்களாம், வெள்ளம்லாம் பயங்கரமா ஓடி இருக்குதுங்க. ஒரு 20-25 சாமியார் ஒரு மடத்துல கூடி திட்டம் போட்டுக்கிறானுங்களாம். என்னடா திட்டம் போட்டு, அப்புறம் அவனை போய் காப்பாத்திக்கிறானுங்க. உலகமே வெள்ளத்துல அடிச்சுன்னு போது அதுக்கு என்னடா உதவி செய்யலாம், அதுக்கு எப்படி நன்மை செய்யலாம்? அது இல்ல, எப்படி பாபர் மசூதியை கட்டுவது, எப்படி அங்க ராமர் கோயில் கட்டுவது, எப்படி பிஜேபி ஆட்சி கொண்டு வர, இதுவா சொன்னாங்க. அந்த படம் போட்டுக்கிறான். அவன் ஒருத்த கேள்வியும் கேட்டிருக்கான், ஏன் உலகமே வெள்ளத்துல அடிச்சுட்டு போதுனா நீ என்னடா பண்ணுகிற? இஸ் இட் சென்சிபிள்? உன்னுடைய பக்தியும் உன்னுடைய திரவரமும் உன்னுடைய சன்னியாசமும் உன்னுடைய யோகமும் யோகா, இஸ் இட் எனி குட் டு எனிபடி? டோட்டல் நான்சென்ஸ். நல்லா விளங்குதுங்களா? ராஜ்யத்தின் மக்கள் சீர்கட்ட சமுதாயத்தில் கடவுளை நம்மை வைத்திருக்கிறார். ஆமா அங்கதான் இருக்கிறோம். ஆனால்தான் ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்திலிருந்து நான் உன்னை எடுத்து விடவில்லைப்பா, இந்த உலகத்தில் தான் நீங்க இருக்கிறீங்க, ஆனா உலகத்தினாலே கடைப்படாதவர்களாக இருங்க. இந்த உலகத்தினாலே உங்களை ஒண்ணு செய்ய முடியாது. உங்களை பயமுறுத்துவாங்க, உங்களை வேதனைப்படுத்துவாங்க, உங்களை நிந்திப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. நீ அதை பத்தி பயப்பட வேண்டாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என்ன அற்புதமான ஒரு உண்மை, ரொம்ப எளிமையா நம்ம சொல்றோம். அதாவது ஒளி எங்கம்மா தேவை, எங்க தேவை? எப்படி உங்களுக்கு பாஷை புரியுற மாதிரி தெரியல எனக்கு. இப்ப சூரியன் பிரகாசித்துன்னு இருக்குதுங்க, அந்த சூரியனுக்கு தான் இப்ப மெழுகு வச்சு கொளுத்தி வைக்கணுமா? எப்படிங்க திருநெல்வேலிக்கு அல்வான்றாங்களா? அந்த மாதிரியா? இருளா இருக்கிற இடத்துல போய் ஒளிய பிரகாசி, ஆனா அதை ஒண்ணும் காணா.
அல்ல ஒரு பெரிய சபையில எல்லாம் ஆவி இருக்கிறாங்க, விரும்பாங்க சேர்ந்துக்கிறாராம். அவன் எல்லாம் ஆவியில் இருக்கிறான், நீ ஆவி இல்லாத இடத்துக்கு போப்பா, அங்கதான் பரிசுத்தவான்கள் நிறைய பேர். எங்க தேவை இருக்குதோ, நல்லா விளங்குதுங்களா? Where there is need, அது ஒரு ஒரு அருமையான ஜபங்க. அது மறந்துட்டேன், பிரான்சிஸ் சேவியரா என்னன்னு தெரியல. ஆண்டவரே, எங்கு அறியாமை இருக்கிறதோ அங்கு நான் ஞான ஒளியாக விளங்க என்னை வழி நடத்தும். எங்கு இருள் இருக்கிறதோ அங்கு உம்மை நான் பிரகாசிக்க எனக்கு உதவி செய்யும். எங்கு பகை இருக்கிறதோ அங்கு அன்பை வெளிப்படுத்த என்னை வழி. இன்னும் அழகான ஒரு ஜபம். அந்த ஜபம் பண்றோமா? எங்க பண்றோம் ஜபம்? சாமி என்ன ஆசீர்வதியும் 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 ஆமே. சூப்பர் ஜபம் தான் ஜபம் இல்லைங்க. ஆசீர்வதியும் ஒண்ணுமே புரியல. நமக்கு என்ன புரிஞ்சிருக்குதுன்னு கருமையானவர்களே. ஆக அந்த 10 முதல் 12 வசனங்களிலே ஒரு போராட்டமான உலகம், எதிர்க்கின்ற உலகம், பகிக்கின்ற உலகம், வெறுக்கின்ற உலகம், துன்புறுத்துகிற உலகத்துல நீ உப்பா இருப்பா, நீ ஒளியாயிரு, அங்க இருப்பா, ஓடாத, மறித்துக் கொள்ளாதே. ஒரு ஆண்டவருடைய மலை பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சீஷனுடைய மனதில எழக்கூடிய நியாயமான கேள்வி, ஐயா இவ்வளவு பயங்கரமான உலகத்துல நான் எப்படியா வாழ முடியும், நான் எப்படியா ஒரு சாட்சியாக இருக்க முடியும், ஒரு நியாயமான கேள்வி. உங்க வாழ்க்கையில் அப்படி கேட்டிருக்கீங்களா இல்லீங்களா? நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சூழ்நிலையில தானியலை போல, யோசேப்பை போல, தாவீதை போல, சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவரே நான் எப்படி ஆண்டவரே உம்முடைய சாரமாக நான் இருக்க முடியும், அப்படி ஜெபம் பண்றீங்களா? அது மாத்திரம் இல்லங்கம்மா, இந்த 3 வசனங்களில 2 பெரிய உண்மைகள் நம் முன் வைக்கப்படுது. அதாவது சீஷனுடைய வாழ்க்கையின் தன்மை, அவனுடைய பணி அங்கு சொல்லப்படுது, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். 2வது அங்கு 16 வசனத்துக்கு நீங்க வருவீர்களானால், 16 வசனத்துல ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது, நற்கிரியைகளை கண்டுன்னு ஒரு வார்த்தை வருது. அதுக்கு பின்னால நம்ம தொடர்ந்து படிக்க போகிறோம். அங்கு பரிசேயர்கள் நின்று கொண்டிருந்தார்கள், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை மிக வைராக்கியமாக பின்பற்றி கொண்டிருந்த பரிசேயர்கள், வேத பாரகரர் அங்கு நின்று கொண்டிருந்தாங்க, ஆசாரியர்கள் அங்கு நின்று கொண்டிருந்திருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் விளங்காத ஒரு பதத்தை ஆண்டவர் இங்கு பயன்படுத்துகிறார். அது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் அல்ல, மத சடங்காச்சாரங்கள் அல்ல, பக்தி சடங்குகள் அல்ல, ஆராதனை முறைமைகள் அல்ல, நற்கிரியைகள். ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பழக்கம். ஒரு விசித்திரமான ஒரு காரியம் சொல்றேன் கேளுங்க. ஒரு பரிசேயன் இல்லைங்களா, பவுல் பரிசேயனா இருந்தார். அவன் ஞாயிற்றுக்கிழமையில தலை செய்ய மாட்டான். உங்களுக்கு என்ன புரியுது? என்னடா பைத்தியகாரத்தன், அப்படிதாங்க இருந்தது அவங்க சட்டம்லாம். என்னடா தலை செய்ய மாட்டானா? நீ தலை செய்வனா அந்த முடி கொட்டுது இல்ல, அது ஒரு வேலையா? அந்த வேலை செய்யக்கூடாதான். ஓய்வினால ஓய்ந்திருப்பாயா? இந்த மாதிரி மடத்தனமான சட்டங்களை ஏற்றி வச்சிருந்தான். புரியுதா உங்களுக்கு? நமக்கு அதனுடைய இது விளங்கல. ஆண்டவர் நுகத்தடின்னு சொன்ன, அப்பா உங்களால சுமக்க முடியாத நுகத்தடிய நீங்க மற்றவர்கள் மீது திணிக்கிறீங்களப்பா. ஆமா, நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணம், சடங்குகள் சட்டங்கள் சொல்லி 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 அப்படியே மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, சீஷர்களே நீங்க அதற்கு அடிமைகள் இல்லப்பா, அதை நீங்க செய்ய வேண்டியது இல்ல, நீங்க நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் மாறுங்கள். அப்படி நற்கிரியைகளை கண்டு வாழ்க்கையின் முடிவு என்ன அழகா சொல்றாரு. 16 வசனத்தினுடைய மைய பகுதி அல்லது மலைப்பிரசங்கத்தினுடைய மைய பகுதி அல்லது சீஷனுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம், பரலோகத்தில் இருக்கிற பிதா மகிமைப்பட வேண்டும். உன்னுடைய விசுவாசமானாலும் சரி, உன்னுடைய மத பக்தி ஆனாலும் சரி, உன்னுடைய புண்ணிய கிரியைகள் ஆனாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையானாலும் சரி, எல்லாவற்றினுடைய முடிவு என்னப்பா?
பரலோகத்தில் இருக்கிற பிதா மகிமைப்பட வேண்டாம். அது படலையா? அதை நிறுத்திருப்பாங்க. அது அது மாதிரி இல்ல சார், நிறுத்து நிறுத்து, உடனே நிறுத்தாத. அவ்வளவுதான் விஷயம். Will God be glorified? அல்லது பிதா இனிலே மகிமைப்படுவாரா? ஐயா கல்லடி வாங்குறங்க, இதுல பிதா ஐயோ தயவு செய்து அடிங்கன்னு சொல்லு. அதான் சொன்னான் ஸ்தேவான் இல்லீங்களா, முழங்கால் படியிட்டு பிதாவை வணங்கியா, பிதாவே இவர்களை மன்னியும். அதாவது பிதாவை மகிமைப்படுத்த எது வழியோ, எது சாத்தியமோ, எந்த காரியம் நிகழ்ந்தாலும் அதற்கு என்னை சமூலமாய் அர்ப்பணிக்கிறேன். ஆக அதாவது மதம் என்பது சுய திருப்திக்காக அல்ல, சுய புண்ணியத்துக்காக அல்ல, சுய மகிமைக்காக அல்ல, தேவ மகிமைக்காக. சரிங்களா? அந்த உண்மையை சொல்றேன். திருப்பி நம்ம அந்த உப்பு என்கிற உண்மையை நம்ம ஒரு சில காரியங்களை பார்ப்போம். உப்பு, உப்புனுடைய ஒரே ஒரு தன்மை உணவுக்கோ ருசி அளிப்பது இல்லையா, சால்டினஸ், ஆங்கில உப்பு கரித்தல், அதுதான் ஒரே ஒரு தன்மை, வேறு ஒரு தன்மை அதுக்கு கிடையாது. எந்த சூழ்நிலையில கடவுள் என்னை இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட சாரமுள்ளவராக, அதாவது சுவை ஏற்றுகின்ற சொல்லலாம் இல்லையா, சுவை தருகின்ற ஒரு நபராக நீ உலகத்தில் வாழ்ப்பா. உன்னுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லையா, நிம்மதி இல்லையா, அங்கு வாழ்வு இல்லையா, அங்கு வேதனை தொடருதா, அங்க நீ அவர்களுக்கு அருமருந்தாக இரு, சுவை தருகின்ற ஒரு நபராக இரு. எவ்வளவு எளிமையாக, எவ்வளவு அடிப்படையாக, பேசிக் சொல்றான், அடிப்படையாக ஒரு சீஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும். ஆக இந்த உலகத்தை நம்ம பொதுவாக பார்க்கும் போதுமா, அங்க அங்கு வலியுறுத்தப்படுகின்ற ஒரு உண்மை, நீங்க 13 வசனத்துல நீங்கள் என்னமா போட்டிருக்குது, பூமிக்குன்னு ஒரு வார்த்தை சொல்றார், உலகன்ற வார்த்தை சொல்லல அவர். அதுல ஒரு கருத்து இருக்குதுங்க, இந்த பூமிக்கு, இந்த பூமி நம்ம வாழ்கின்ற பூமி, எர்த், இது பாவத்தினாலே சபிக்கப்பட்டது, சாத்தானாலே ஆளுகை செய்யப்படுவது, சீர் அழிந்து கொண்டிருப்பது, அழுவை நோக்கி சென்று கொண்டிருப்பது, தீமை வளருவது. அந்த வார்த்தை எல்லாம் கவனிச்சீங்களா, தீமை அசூர வேகத்துல, பயங்கரவாதத்தை ஒழிக்கிறோம் 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 எல்லாம் திட்டம் பண்றாங்க பேசுறாங்க, ஏதாச்சும் ஒண்ணு நடந்து என்ன தடுக்க முடியல பாருங்க. தீமை வளருகிற ஒரு உலகம், தீமையை அணை போட்டு நிறுத்த முடியுமா சார்? ஒன்னும் நடக்காது. இன்றைக்கு எந்த தீமை, எந்த தீமைனா எடுத்துங்க, எனி அடிக்ஷன், அது எதுனா இருக்கட்டும், போதை தருகின்ற காரியங்கள், காம களியாட்டுகள், துன்மார்க்கத்தான வழிமுறைகள், எதையாச்சும் அணை போட்டு எந்த சட்டத்தினாலோ அரசினாலோ பலத்தினாலோ தடுக்க முடியுதா? முடியாது, முடியவே முடியாது. இந்தியா இன்னைக்கு எய்ட்ஸ் நோயில முதலிடம் வகிக்குது இல்லவா, நீங்க தடுத்த முடியுன்றீங்க, கொஞ்சம் வழிமுறை சொல்லுங்களேன். தீமை கட்டுப்படுத்த முடியாத ஒரு உலகத்துல ஒழுக்கத்தை, தெய்வ பகைத்தை, அறநெறியை காக்கின்ற, பாதுகாக்கின்ற ஒரு நீ உப்பாக இருக்க வேண்டும். நீ உலகத்தை மாத்த முயற்சி செய்யாதப்பா, உன்னுடைய குடும்பத்துல, உன்னுடைய சமுதாயத்துல, உன்னுடைய சூழ்நிலையில அங்கு அப்படி அது போதும். Be a preservatory of moral morality in your society, in your family. அதுதான் ஆண்டவருடைய வலியுறுத்துகின்ற உண்மை. அது மாத்திரமல்ல, இந்த சமுதாயமா, இன்றைக்கு இருக்கிற சமுதாயம் சுய மகிமையை தேடுகிற சமுதாயம், சுய அதிகாரத்தை நாட்டுகிற சமுதாயம், ஆடம்பரத்தையும் அதிகாரத்தையும் தேடுகிற சமுதாயம், அது கவனிங்க. அந்த சமுதாயத்தில் நீ உப்பாக இருக்கும்னா என்ன அர்த்தம், கரைந்து மறைந்து விடு, கரைந்து மறைந்து விடு.
அதாவது உலகத்தின் பார்வையில உலகத்தினுடைய பாராட்டுதலுக்கும் உலகத்தினுடைய கௌரவத்திற்கும் நீ எதிர்பார்க்காதப்பா. ஒரு உப்பை போல கரைந்து, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், கரைந்து மறைந்து விடு. தியாகம், தியாகம். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த உலகத்தின் சீரழிவில் இருந்து, சீர்கேட்டில் இருந்து இதை காக்க முடியும் என்று கடவுள் சொல்லுகிறார். சரி, பக்தியினுடைய விளைவு என்னவாக இருக்க வேண்டும்? என்னை பாதுகாப்பது மாத்திரமல்ல, என்னை சுற்றியுள்ள சமுதாயத்தை பாதுகாக்கிறவனாக இருக்க வேண்டும். ஆக ஒரு கிறிஸ்தவன் என்பவன், ஒரு விசுவாசி என்பவன், அவனுடைய வாழ்க்கையினாலே அவன் வாழ்கின்ற சமுதாயம் பாதிக்கப்படவில்லை என்றால் அவன் கிறிஸ்தவனா என்பது ஒரு கேள்வி. சரி, ஒளியை குறித்து ஒரு சில காரியத்தை சொல்றேன். ஒளி, இங்க ஆண்டவர் சொல்றார் உலகத்திற்கு ஒளி. அதுக்கு ஒரு விளக்கம், இந்த பிரபஞ்சத்திற்கே நீங்கள் ஒளியாயிருக்கிறீர்கள் என்று ஒரு கருத்து சொல்லப்படுது. என்ன சார் அப்படின்னு அர்த்தம்? படைப்பு உலகம், மானிட உலகம், ஆவி உலகம், இப்படிலாம் இருக்குது இல்லைங்களா? ஆக இந்த உலகத்திற்கு நீங்கள் ஒளியாயிருக்கிறீர்கள். காரணம், ஒளியாகிய கடவுளோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். அப்படி இணைந்திருக்கிறபடியினாலே இந்த உலகத்திலே ஒளியாக பிரகாசிக்கிறீர்கள். பிரகாசிப்பது என்பது ஒளியின் பண்பு. அது ஒண்ணு ஸ்பெஷல் அதாச்சும் செய்யணுமா? ஒண்ணும் கிடையாது. த நேச்சர் ஆஃப் லைட் இஸ் டு ஷைன். ஒளி என்றாலே பிரகாசிக்க வேண்டும். ஆக பிரகாசம் இல்லாத ஒரு ஒளி இருக்க முடியாது. ஒளியாய் இருந்து விட்டு பிரகாசிக்காமல் இருக்க முடியாது. ஆக இருண்ட இந்த உலகம், நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அறியாமையின் இருள், அடிமைத்தனத்தின் இருள் இல்லைங்களா, பலவிதமான மத மூட நம்பிக்கைகளின் இருள், குருட்டாட்டத்தின் இருள், இந்த இருள் ஆதிக்கம் செய்கின்ற இந்த சமுதாயத்தில மக்கள் மத்தியில நீ ஒளியாயிருப்பா. ஒளி என்றால் என்ன? சத்தியத்துக்கு அடையாளம். ஒளி பரிசுத்தத்துக்கு அடையாளம். ஒளி வாழ்வுக்கு அடையாளம். லைட் இஸ் எ சிம்பல் ஆஃப் லைஃப். இந்திய கலாச்சாரத்தில் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது குத்து விளக்கு ஏற்றுறாங்க. அதனுடைய கருத்து என்ன? வாழ்விக்க வேண்டும், வாழ வேண்டும், அதான் அதனுடைய அர்த்தம். ஆக நீ வாழ்வு தருகிறவனாக, அதாவது மெய்வாழ்வாகிய கிறிஸ்துவிலே நீ இணைந்திருப்பதினாலே, மெய்வாழ்வாகிய கிறிஸ்துவை உன் ஜீவனாக பெற்றிருப்பதினாலே அந்த வாழ்வு உன் மூலமாக வழிந்தோடி வாழ்வற்ற பாலைவனமான இந்த சமுதாயத்திலே நீ வாழ்வளிக்கின்றவனாக இரு என்று சொல்லுகிறார். சரிங்களா? இங்க ஒரு சின்ன குறிப்புக்கு நம்ம வரலாம். ஆண்டவர் சொல்றார், இந்த ஒளி என்பது நற்கிரியை செய்வது அப்படின்னு சொல்றார். என்ன சார் நற்கிரியை செய்வது? அதுக்குதான் ரோமர் 7 நம்ம படிச்சோம். ரோமர் 7 திருப்புங்க. அப்போஸ்தலனாக அந்த நிருபத்தை எழுதுகின்றார். ஆக ரோமர் 7 ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால் இருந்த வாழ்க்கை அல்ல. பவுல் இந்த ரோமர் 7:15 முதல் 21 ஆழத்துவத்திலே காணப்பட்ட முரண்பாடான ஒரு நிலை, பாராடாக்ஸ். ஒரே நேரத்தில் ஒரு விசுவாசி என்பவன் பாடுகளை அனுபவித்து வேதனையை அவன் சுமந்து கொண்டிருக்கலாம், அதே நேரத்திலே அவன் மகிழ்ச்சியோடு பணிவிடை செய்து கொண்டிருக்கலாம். இந்த உலகத்தின் பாவத்தினாலே என் சரீரத்திலே நான் பாடுகளையும் வேதனைகளையும் தீமைகளையும் அனுபவித்து ஐ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் பெயின் ஆஸ் வெல் அஸ் ஐ கேன் சர்வ் ஜாய்ஃபுல்லி. எப்படி சார் முடியும்? முடியும். அதே மாதிரி ரோமர் 7 நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனா நன்மை என்னில் வாசமாயிருப்பதில்லை. நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் நான் விரும்பாத தீமையை செய்கிறேன், அல்லது நான் வெறுக்கிற தீமையை செய்கிறேன். 19 ரொம்ப முக்கியங்க. நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல்
naan virumbada teemaiye seigira rachikapattavargalukkuma rachikapadadharukilla seeshargalukku kristuvai thangal aandavaraga viswasithavargal kristuvai thangal aandavaraga ஏற்று அடிபணிந்து பின் செல்லுகிறவர்கள் கிறிஸ்துவினுடைய ஜீவனையும் மறுபிறப்பையும் பெற்றவர்கள் பரிசுத்தாவியின் உள் உறுதலை உள் உறைதலை கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கு தான் சொல்றார். அப்ப நற்கிரியை எப்படிங்க செய்யறது? இப்ப ஒரு மூன்று நிலைய நம்ம சொல்லிட்டு தான் இந்த நற்கிரியைக்கு வரணுங்க. முதல் நிலை என்னுடைய பாவ இயல்பின் படி நம்ம என்னுடைய பாவ இயல்பின் படி நான் துர்க்கிரியை செய்கிறவன். அதான் பவுல் சொல்ற இல்லீங்களா 17 வசனத்துல நான் அல்ல எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே. ஆக என்னுடைய பாவ இயல்பின் அடிப்படையில் துர்க்கிரியை மட்டும் செய்கிறவன். ஒன்று ரெண்டு இப்படி துர்க்கிரியை செய்கிறபடியினால நற்கிரியை செய்ய முடியாதவன், முடியவே முடியாது. அது எந்த புண்ணியமானாலும் சரி எந்த சடக எந்த பக்தியானாலும் முடியவே முடியாது. அதனாலதான் அதெல்லாம் மாயை பொய்யின்னு சொல்லுது வேதம். பாவ தன்மையோடு பிறந்த மனிதனாக என்னால எந்த நற்கிரியை செய்ய முடியாது. அதையும் நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டும். சக்தியற்றவன் இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஏன்னா நற்கிரி என்பது தெய்வ பலத்தினால் செய்யப்பட வேண்டியது. ஆக ஒரு பாவ மனிதனிடத்துல தெய்வ பலன் இல்ல, ஆனால் அவனால நற்கிரியை செய்ய முடியாது. மூன்றாவது எபேசியர் 2:2 வசனம் கொஞ்சம் இந்த மூன்று படிகளை உங்க மனசுல வச்சுக்கொள்ளுங்க, அப்பதான் நற்கிரியினா என்னன்னு வளரும். கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் இடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆளுகையின் படியே நீங்க துக்கிரியை செய்ய நிர்பந்திக்கப்படுகிறீர்கள். மூன்று நிலை கவனிச்சீங்களா? என்னுடைய பாவை இயல்பின் படி நான் துர்க்கிரியை செய்கிறவன், நற்கிரியை செய்ய சக்தியற்றவன், நான் விரும்பாவிட்டாலும் கூட நான் துர்க்கிரியை செய்ய ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய சாத்தானால நிர்பந்திக்கப்படுகிறவன். இந்த நேரத்தில் ஒரு சின்ன மனநிலையை பத்தி உங்களோடு பேச விரும்புகிற, நீங்க தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து உங்களுடைய பாவத்தை நீங்கள் உணர்ந்து ஏன் எனக்குள்ளாக பாவம் கிரியை செய்கிறது, பாவம் ஏன் என்னை மேற்கொள்ளுகிறது, ஏன் பாவத்தை நான் விட்டுவிட இயலவில்லை, ஏன் துர்ச்சிந்தனைகளினாலே துர்செயல்களினாலே நான் நிர்பந்திக்கப்படுகிறேன்னு என்னைக்காச்சும் உட்கார்ந்து சுய பரிசோதனை செஞ்சிருக்கீங்களா? சும்மா கேட்டுட்டு போறது பிரயோஜனம் இல்லைங்கம்மா. ஏன் இன்னும் பாவம் என்னில் ஆளுகை செய்கிறது? ஏன் இந்த தீய பழக்கத்திலிருந்து நான் விடுதலை பெறவில்லை அப்படின்னு என்னைக்காச்சும் உட்காந்து சிந்திச்சு இருக்கீங்களா? அதுக்கு ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்யறேன். அது சிந்தனை பண்ணுங்க. 2:2 வசனம் எவ்வளவு உண்மை என்பதை நீங்க கற்றுக்கொள்வீங்க. ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவி எங்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு நான் கீழ்ப்படியவில்லையோ. ஆண்டவருடைய பிள்ளைன்ற விசுவாசின்ற கிறிஸ்தவன் கரெக்டுப்பா ஆவியான எல்லாம் கரெக்ட். ஆனா ஆவியானவருடைய நடத்துதலுக்கு ஆவியானவர் வந்து கட்டாயப்படுத்துதல் சொல்லுவாங்க. தி ஹோலி ஸ்பிரிட் இஸ் வெரி ஜென்டில், ஹி நெவர் கம்பல்ஸ் எனிபடி. நல்லா கவனிச்சா, எவ்வளவு பிரசங்கம் கேட்கிறோம், எவ்வளவு சத்தியம் கேட்கிறோம், நம்ம கீழ்ப்படிதான் இல்லையா நம்ம நினைச்சிருக்கிறோம். அவருக்கு கடவுளுக்கு சக்தி இல்லைன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா தீய சக்தி என்ன பண்றான், அந்த தீயதை செய்ய நம்ம கட்டாயப்படுத்துறான். எங்கு பசுத்தாவியானவருடைய ஆளுகைக்கு நீ கீழ்ப்படிய மறுக்கிறாயோ அங்கு நீ அசுத்தாவிக்கு கீழ்ப்படுகிறாய். ஒன்று ரெண்டு, எங்கு கர்த்தருடைய அதிகாரப்பூர்வமான வசனத்தை நீ கேள்வி கேட்கிறியோ அங்கு சாத்தானுடைய ஆலோசனைக்கு அடிமையாகிறாய். ஏன் ஏவாள் பாவம் செஞ்சா? ஓ ஆண்டவர் இதை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா? When you question the authority of the word of God, you will be yielding to the counsel of the devil.
நீ எப்படி ஒளியின் பிள்ளையா இருக்க முடியும்? ஒளி என்பது பரிசுத்தம், ஒளி என்பது வாழ்வு, ஒளி என்பது ஞானம். ஆக கடவுளுடைய சத்தியமாகிய ஒளி உனக்குள்ள வந்திருக்குது. நீ கடவுளுடைய வார்த்தைக்கும் ஆவியானவருடைய நடத்துதலுக்கும் கீழ்ப்படிய மறுக்கும் போது there is no other option other than to become a slave to Satan. Finished. இதனுடைய உச்ச கட்டம் தாமா, இதெல்லாம் இப்ப விளக்க எனக்கு நேரம் இல்லை, உச்ச கட்டம் தான் கொடிய பாவத்தினுடைய செயல்கள். அது நான் நேரடியாக பேசினதுனால, அப்படிப்பட்ட மக்கள் இடத்துல பேசினதுனால, சமீபத்தில் ஒருத்தரிட பேசுறேன், ஐயா என் சிந்தனையில நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும், தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் எண்ணம் வந்து கொண்டே இருக்குது. ஐயா இட் இஸ் வெரி ட்ரூ. நீங்க யார வேணா கேட்டு பாருங்க, தற்கொலை செய்தவங்களிருந்து காப்பாத்திருக்காங்களே அவங்ககிட்ட போய் பேசி பாருங்க, அந்த எண்ணம் எங்களுக்குள்ள வந்துட்டே இருந்ததுங்க. That is true. புரியுதுங்களா? பரிசுத்தாவியானவருடைய உணர்த்துதல், பரிசுத்தாவியானவருடைய ஆலோசனை, பரிசுத்த வசனத்தினுடைய அதிகாரம் நான் எதிர்க்கும் போது, இன்னும் பெரிய கடவுள் வசனம், இன்னும் பெரிய சத்தியம் எனக்கு எல்லாம் தெரியும் சொல்றேன் பாருங்க, finished. You will be victimized by your own wishes and your own sinful will. அவ்வளவுதான், finish. அதுக்கு நல்ல உதாரணம் என்னங்க, யூதாஸ் காரியோத். அழகா சொல்றார், அந்த என்னோடு கூட இந்த பாத்திரத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுக்க போகிறான், அவனை நிறுத்திச்சாது. அப்புறம் ஏஞ்சி போறான், செய்யறத சீக்கிரமா செய்யன்றாரு, அப்ப நிறுத்திச்சா. இதுக்கு வரான் கெச்சமனை தோட்டத்துல, முத்தத்தினாலா தேவகுமாரனை காட்டி அப்ப நிறுத்தினானா? ஒன்னு நல்லா விளங்கி சொல்றீங்களா, புரியுதுங்களா உங்களுக்கு? அதிகார பிரபுவாகிய ஆவி கேட்ட பிரகாரம் நடந்து கொண்டீர்கள். இது ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாக மாத்திரம் இல்லம்மா, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் இந்த ஆதிக்கம் உண்டு. ஆகையினாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக இருளையும் இருளின் ஆதிக்கத்தையும் அதிகார பிரபுவாகிய சாத்தானையும் நீங்கள் எதிர்க்கிறவர்களாக நிற்க வேண்டும். ஆக துர்க்கிரியை செய்கிற நான், நற்கிரியை செய்ய முடியாத நான், துர்க்கிரியை செய்ய நிர்பந்திக்கப்படுகிற நான் எப்படி நற்கிரியை செய்ய முடியும்? மத்தேயு 5 அதிகாரத்தின் பதில் என்னமா? 8 வசனம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இவங்க தங்களை சுத்தம் படித்துக் கொண்டவர்கள் இல்லமா, இருதயம் சுத்தமாக்கப்பட்டவர்கள். இன்னும் ஒரு இலக்கண ரீதியா ஒரு சின்ன குறிப்பு சொல்லணும்னா, அந்த நீங்கள் பூமிக்கு உப்பா இருங்கள்னு சொல்லல ஆண்டவர். 13 வசனம் பாருங்க, நீங்கள் பூமிக்கு உப்பா இருங்கள் சொல்ல, உப்பா இருக்கிறீர்கள். ஏற்கனவே அந்த தெய்வீக வல்லமை, தெய்வீக சாரம், பரிசுத்தாவியின் பலன், புதிய பிறப்பு உங்களுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்குது. அவங்கதான் ராஜ்யத்தின் குடிமக்கள். ஒளியாய் இருக்கிறீர்கள், ஒளியாய் இருங்கள், ஒளியாய் இருக்க முயற்சி செய்யுங்கள் சொல்ல, நீங்கள் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். இது மனிதனுடைய பலத்தினால் அல்ல, முயற்சினால் அல்ல, தெய்வீக செயலினாலே நாம் அது பெறுகிறோம். அழிவின் ஊற்றாக பாவ மனிதனாக, ஐ வாஸ் a vessel of destruction. லண்டன் மாநகரினுடைய அந்த பயங்கரவாதத்தின் விளைவுகள், எத்தனை உயிர்கள், அதாவது அழிவின் பாத்திரம், இன்ஸ்ட்ருமெண்ட், அதை வைத்த தீவிரவாதி என்ன செய்தா, இ வாஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். அப்படிதான் நான் இருக்கிறேன். இப்படி அழிவின் ஊற்றாக இருந்த என்னை வாழ்வின் ஊற்றாக மாற்றினார். அதான் தேவனுடைய கிருபை. இப்படி வாழ்வின் ஊற்றாக நான் மாற்றப்பட்டிருப்பேன், ஆனால் நற்கிரியை செய்வது என்னுடைய இயல்பாக மாறுகிறது. ஆக மனிதனை நல்லவனாக இரு என்று சொல்ல கிறிஸ்து வரவில்லை, நல்லவனாக வாழ முயற்சி செய் என்று புத்தர் சொன்ன மாதிரி சொல்லவில்லை, நல்லவனாக மாற்றுகின்ற வல்லமையை அருளி நீ நல்லவனா இந்த உலகத்தில் வாழுப்பானார். முடமாக்கப்பட்டவன், செத்துப்போன மனிதன் உயிர்ப்பிக்கப்பட்டவனாக, புது பலன் பெற்றவனாக இந்த உலகத்தில் வாழ. லிவ் அ லைஃப் ஆஃப் ரைச்சியஸ்னஸ்.
ஏன் நான் உன்னை உயிர்ப்பித்திருக்கிறேன், அதான் அதனுடைய தாற்பயம். சரி, நம்ம முடிவுக்கு வரலாங்க. 15 வசனத்துல ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் கொடுக்கின்றார். விசுவாசிகளாக நீங்களும் நானும் மிக கவனத்தோடு கவனிக்க வேண்டிய எச்சரிக்கை. என்னவா எச்சரிக்கை? விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். ஏன் கடவுள் உன்னை தம்முடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டார்? ஏன் கடவுள் தம்முடைய விலை மதிக்க முடியாத ரத்தத்தினாலே உன்னை மீட்டுக் கொண்டார்? ஏன் கடவுள் உன்னை சீஷனாக இந்த உலகத்திலே அனுப்பியிருக்கிறார்? நீ உலகத்துக்கு வெளிச்சமாக வாழ வேண்டும். மற்றவர்களை வழி நடத்துகிறவனாக, மற்றவர்களுக்கு விடுதலை அளிக்கிறவனாக, மற்றவர்களுக்கு வாழ்வளிக்கிறவனாக நீ வாழ வேண்டாம். அப்ப அந்த விளக்கு போய் நீ மரக்காலால் மூடி வைத்தினா எப்படி பார்த்தோம்? இன்றைக்கு நம்முடைய நிலை, கடவுள் தந்த ஒளி, கடவுள் என்னிலே தந்த ஒளி பிரகாசமாகாதபடி நான் என்ன செய்யறேன்? மரக்காலால் மூடி வைக்கிறேன். எப்படிங்க மூடி வைக்க முடியும்? ஒரு 6 விதத்துல மூடி வைக்க முடியும்னு ஒரு பக்தன் சொல்ற. ஒரு விதம் இல்லைங்க, 6 விதம். வேகமா சொல்லட்டுங்களா? தயவுசெய்து மனசுல வச்சுங்க. எங்கு தீமை நடக்கிறதோ, எங்கு அநீதி நடக்கிறதோ, அங்கு நான் வேடிக்கை பார்க்கிறவனாக மௌனியாக இருப்பேன். ஆனால் நான் ஒளியை மூடி வைக்கிறேன். When I become silent, when things goes wrong, நான் ஒளியை மூடி வைக்கிறேன். புரிஞ்சதுங்களா? சத்தியத்தை மூடி வைக்கிறேன். விளங்குதுங்களா? என்னை சுற்றி தீமை நடக்கும் போது, ஒரு தவறு நடக்கும் போது, அதை நான் தடுத்து நிறுத்த வேண்டும். அதை செய்ய தவறும் போது நான் ஒளியை மூடி வைக்கிறேன். மௌனம். உங்க குடும்பத்தில் உங்களால இதை செய்ய முடியுதா? நல்லா நிதானமா யோசனை. தவறுகள், தீமைகள் தொடரும் போது நீங்கள் மௌனியா மாறிட்டீங்களா? சாயங்கால ஆராதனையில 1 சாமுவேல் புஸ்தகத்தை படித்துக் கொண்டு வருகிறோம். 2 அதிகாரத்தில் ஏலி தீர்க்கதரிசி இல்லையா, நியாயாதிபதியின் இடத்துல கடவுள் பேசுகிறார் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு. அந்த ஏலியினால அவனுடைய பிள்ளைகளாகிய ஓப்னே பினகாசை தடுக்க முடியவில்லை. கவனிச்சுட்டு வரீங்களா? இது பெரிய பிரசங்கம். தன்னுடைய பிள்ளைகளை தடுக்க முடியவில்லை, திருத்த முடியவில்லை, தண்டிக்க முடியவில்லை. விளங்கிச்சா வார்த்தை? ஏலி எப்படிமா செத்தான்? தலை குப்புற விழுந்து பிடரி முறிந்து செத்து போனான். மௌனி ஆயிட்டான். நீ எப்பெல்லாம் மௌனமா இருக்கிறியோ அப்பெல்லாம் நீ தேவனுடைய சத்தியத்தை மூடி வைக்கின்றாய். சரிங்களா? 2, ரொம்ப நம்ம சர்வசாதாரணமா செஞ்சு நிற்கிறோம். என்ன செய்யறோம் சார்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சார். ஆமா, ஞாயிற்றுக்கிழமை சார். சார் சினிமா ஓடுது, நானும் சினிமா பார்த்து நிக்கிறேன் சார். என்னங்க நம்ம ஜப கூட்டம் நடக்குது, நாங்களே கிராம ஊழியம் வீடு அது நடக்கட்டுங்க, கும்மலோடு கும்மலாக நமக்கு ஏங்க வம்பு? என்னங்க நமக்கு ஏங்க வம்பு? அப்படியோ போங்க, கும்மலோடு கும்மலாக. நீ கும்மலோடு கும்மலாக போக விருப்பப்படும் போது நீ சத்தியத்தை மூடி வைக்கிறாய். 3, சத்தியத்தை மறுதலிப்பது என்றால் என்ன? ஒரு காரியத்தை குறித்து அல்லது ஒரு செயலை குறித்து திட்டவட்டமாக வேதம் சொல்லி இருக்குது இல்லையா? வேதம் தெளிவாக சில உண்மைகளை நமக்கு சொல்லுது. அது அந்த காரியத்தை நீ சொல்ல மறுக்கும் போது தேவனுடைய சத்தியத்தை சாட்சியாக அறிவிக்க நீ வெட்கப்படும் போது நீ சத்தியத்தை மூடி வைக்கிறாய். When you fail to witness, to testify the word of God, கடவுளுடைய வார்த்தையை எடுத்து சொல்ல, இந்த யோனா மாதிரி. யோனா கடவுளை நினைவுப்படுத்துகிறான், எங்க போய் நிற்கிறான்? He refused. நான் சொல்ல மாட்டேன் இல்லையா? அப்படி கடவுளுடைய வார்த்தையை சொல்ல நீ வெட்கப்படும் போது, மறுக்கும் போது நீ சத்தியத்தை மூடி வைக்கிறாய். சரிங்களா? 4, மிக வெக்கமான, மிக துக்ககரமான உண்மை, நம்முடைய பாவ செயல்கள் இல்லைங்களா, நம்முடைய தோல்விகள் ஒளியை மறைக்கின்ற, மங்களாக்குகின்ற காரியமாக மாறிப்போது இல்லையா? அவர் சின்ஃபுல் ஃபெயிலியர்ஸ் பிகம் ஹிண்டர்ஸ் த லைட்
of the gospel. சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசமாய் இராத படிக்கு உங்களுடைய என்னுடைய தோல்விகள் அதை மூடி மறைக்கிறது. ஐந்து, நீங்க கிறிஸ்தவன் தெரியுது நீங்க இல்லீங்களா, ஒரு விக்கிரக ஆராதனை செயலுக்கோ அல்லது சிலை வழிபாட்டிற்கோ அல்லது சடங்காச்சாரத்துக்கோ இந்து மத இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்க மாட்டேன்னு தெரியுது. அப்ப அந்த கண்ணோட்டத்தினால உங்களுக்கு பாடுகள் துன்பங்கள் வரும்போது அதை கண்டு பயப்படுறீங்க பாருங்க, நீங்க கோழைத்தனமா மாறுறீங்களே. உங்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை கண்டு நீங்க மனசார் நமக்கு ஏன் சார் வம்பு அப்படின்னு அமைதியாகி ஒதுங்கிடுறீங்க பாருங்க, அப்ப தேவனுடைய சத்தியத்தை நீங்கள் மூடி வைக்கிறீர்கள். நல்ல நல்ல உதாரணமா பழைய ஏற்பாட்டுல தானியேல் தீர்க்கதரிசி ராஜாவை வணங்க வேண்டும் என்கிற கட்டளை கொடுக்கப்பட்ட போது அதை அறிந்தவனாக அந்த சட்டத்தை எதிர்த்து அந்த சட்டத்தினால் வரக்கூடிய தண்டனைக்கு சந்திக்க அவன் ஏற்புடையவனா இருந்தான். கரெக்டா? அதான். அப்ப ஐயோ இந்த மாதிரி சட்டம் வந்துச்சு அவன் உயிரை காப்பாத்தனும் அப்படின்னு நீங்க கோழைத்தனமாக பாடுகளுக்கு பயந்து ஒதுங்கும் போது நீ சத்தியத்தை மறைத்து வைக்கிறார். புதிய யோவான் ஸ்நானகன் கடுமையாக பிரசங்கம் செய்யறாரு. அப்ப ஏரோது ராஜா கலிலேயா பகுதியில கலிலேயாவுடைய ராஜா ஏரோது. அப்ப ஏரோதுக்கு அறிவிக்கப்படுது ஒரு பெரிய தீர்க்கதரிசி வலிமையான தீர்க்கதரிசி மாபெரும் உயிர் மீட்சி. அப்ப இந்த யோவான் ஸ்நானகனை ஏரோது பார்க்க விரும்புறாரு. வாப்பா நீங்க அவங்க படிச்சீங்கன்னா அடிக்கடி ஏரோது ராஜா யோவான் ஸ்நானகனை கூப்பிட்டு பேச சொல்றார். அவ அப்படி பேசும்போது யோவான் ஸ்நானகன் தன்னுடைய உயிருக்கு பயந்து ஏரோது ராஜாவின் அதிகாரத்துக்கு பயந்து ஏரோது ராஜாவின் பாவத்தை அவன் கண்டிக்காமல் இருந்திருப்பானால் அவன் என்ன செய்திருக்க முடியா, படுகொலை செய்யப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பயப்படுவே இல்ல, ஏரோது ராஜாவா இருக்கலாம் பா, என்னுடைய உயிரை எடுக்கக்கூடிய அதிகாரம் உடையவனான் இருக்கலாம், அது பற்றி அனாவசியம். ஏரோது ராஜாவே நீ தவறான பாதையில நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இதுதாங்க விளக்கை கொளுத்தி மரக்கால் மீது வைப்பது. உலகத்துல நீங்க நல்லது செய்யும் போது யாரும் உங்களை எதிர்க்க மாட்டாங்க, நீங்க நன்மை செய்யும் போது யாரும் உங்களை எதிர்க்க மாட்டாங்க. ஆனா கிறிஸ்துவுக்காக நீங்கள் பாவத்தை எதிர்க்கும் போது கிறிஸ்துவுக்காக சத்தியத்தில் நிற்கும் போது கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்தை கண்டிக்கும் போது உன்னை எதிர்ப்பான். ஏ வாய் முன்ன போடா, இது பெரிய யோகியா, அது வரைக்கும் ஒண்ணு சொல்ல மாட்டான். ஒரு நல்ல ஒரு குறிப்பை உங்க கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். போன ஆட்சியில கர்நாடகாவில ஜான் என்கிற ஒரு மந்திரி இருந்தார், ஞாபகம் இருக்குதுங்களா? அப்போது கொண்டு வரப்பட்ட மதமாற்ற தடை சட்டத்தை குறித்த பிரச்சனை, கிரகம் ஸ்டெயின்ஸ் ஐயா அவர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட காரியத்தை அவர் கண்டித்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? கரெக்ட். எனக்கு விசுவாசம் முக்கியம். இந்த நாடு மத சார்பற்ற ஒரு நாடு, அந்த மத சார்பற்ற அடிப்படையில தான் நான் மந்திரியா இயங்க முடியும். என்னை மத சார்புள்ள நான் மாற்றியா எனக்கு பதவி வேணா தூக்கி போடியா? அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ள மனிதனாக நான் வாழ வேண்டும். அப்படி இல்லனா மரக்காலை கொளுத்தி, அதாவது விளக்கை கொளுத்தி மரக்காலின் கீழ் வைக்கிறவன். ஆறாவது உண்மமா, எப்படி நான் சாட்சியற்றவனாக ஒளியற்றவனாக மாறுகிறேன், மற்றவர்களுடைய தேவைகளை சந்திப்பதிலே நான் அக்கறையற்றவனாக இருக்கும் போது நான் விளக்கை மூடி வைக்கிறேன். திருப்பி சொல்லட்டுங்களா? மற்றவர்களுடைய தேவைகளை பற்றி எனக்கு அக்கறை இல்லைன்னு வச்சுங்க, when I am indifferent to others needs I shut the light. கடவுள் அன்பாக இருக்கிறார், கடவுள் விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார், கடவுள் இறங்குகிறவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார் என்கிற மாபெரும் சத்தியத்தை என்னுடைய சுயநலத்தினாலே நான் மூடி வைக்கிறேன். ஆறு நிலையில நான் தேவனுடைய சத்தியத்தை ஒளியை
மறைக்கிறவனாக இருக்க நாம் முடிக்கலாம். இந்த கர்மியான விசுவாச சகோதர சகோதரிகளே, தீமை பரவுகின்ற தீமையை பரப்புகின்ற மக்கள் மத்தியில நாம் என்னவா இருக்கணும்? நற்கிரியை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா? அது எந்த ரூபத்துல எந்த வடிவத்துல எந்த நிலையில தீமை வந்தாலும் அதை கண்டிக்கிறவர்களாக அதை எதிர்க்கிறவர்களாக நாம் நிற்க வேண்டும். அதுக்குதான் நமக்கு பலன் வேணும். பயப்படாதீங்க. ஆனால்தான் ஆண்டவர் சொன்னார் யோவான் 16 அந்த ஒரு வசனம் படிப்போம். யோவான் 16 ஆண்டவர் சொன்னாரு, பயப்படாதப்பா. யாருக்கு பயப்படாத? இந்த ஆத்து இந்த சரீரத்தை 2 படிங்க. 16:2 அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். ஆகவே ஆனாலும் நீங்கள் மனிதர்களுக்கல்ல, சரீரத்தை கொலை செய்கிறவர்களுக்கல்ல, ஆத்துமாவை எரி நரகத்திலே போடக்கூடியவருக்கு பயப்படுங்கள். ஆக தீமையை தடுக்கிறவனாக, தீமையை எதிர்க்கிறவனாக, அந்த தீ ஒருவேளை தீமையை தடுப்பதனாலே நான் தீமைக்கு பலியாகணுமா? யோவான் ஸ்நானகனை போல ஆயிடு, ஸ்தேவானை போல பலியாகணுமா? ஆயிடு. அதனால என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல. கருமையானவர்களே, உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதா மகிமைப்பட வேண்டும். இதை நான் செய்ய தவறும் போது நான் கோழையாக மாறுகிறேன், சமரசவாதியாக மாறுகிறேன், மாய்மால பக்தி உள்ளவனாக இருக்கிற விசுவாச துரோகியாக நான் வாழ்கிறேன். அதை விட வாழ்வதை விட கடவுளுடைய சாட்சியாய் மறிப்பது மேல். தலைவனுக்கு நாம் ஜெபிப்போம். ராஜ்யத்தின் மக்கள், ராஜ்யத்தின் வாழ்வு, ராஜ்யத்தின் ராஜா, இந்த ராஜ்யத்தின் ராஜாவின் கட்டளைக்கு நான் கீழ்ப்படுகிற குடிமகனாக இருக்கிறேனா? எத்தனையோ தீமைகளால சூழப்பட்டிருக்கிற இந்த உலகம், அந்த தீமையினாலே அழிந்து கொண்டிருக்கிற சமுதாயம், நம்மையும் அந்த தீமை பாதிக்குது. எல்லா தீமையும் யோசனை பண்ணு. இன்றைக்கு உலகத்தில் பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கு மக்களுக்கு நிம்மதி இல்லை. அதான் சரியான வார்த்தை. அவர்களுக்குள்ளே எந்த நம்பிக்கையும் இல்லை. தெர் இஸ் நோ ஹோம், தெர் இஸ் நோ பீஸ், தெர் இஸ் நோ செக்யூரிட்டி. ஆக பாதுகாப்பற்ற, நம்பிக்கையற்ற, உறுதியற்ற வேதனைகள் நிறைந்த இந்த உலகத்தில் ஆண்டவரே, நான் உமது சாரம் ஏற்றப்பட்ட ஒரு உப்பாக நான் வாழ வேண்டும். அந்த உப்பு தன்னுடைய சாரத்தை காத்து கொள்ள வேண்டுமானால் அது உப்போடு இணைந்திருக்க வேண்டும். மண்ணோடும் நீரோடும் உப்பு கலக்கும் போது உப்பு தன் சாரத்தை இழந்துவிடும். ஆக ஆண்டவரே, உம்முடைய திருச்சபையின் வாழ்வுக்குள்ளாக, உம்முடைய திருச்சபையின் ஐக்கியத்துக்குள்ளாக, உம்முடைய பரிசுத்தவான்களின் அன்புக்குள்ளாக நான் பலப்படுத்தப்பட, பயமுறுத்துகிற உலகம், அழிக்க முற்படுகின்ற உலகத்திலே நான் எழும்பி பிரகாசிக்க என்னை நீர் பயன்படுத்தும். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் உம்முடைய ஆலோசனைகளை நீர் எங்களுக்கு தந்தபடியினால் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உலகத்தின் மக்களாக இல்லாதபடி, உலகத்தோடு ஒத்து போகாதபடி, உலக காரியங்களோடு சமரசம் செய்து கொள்ளாதபடி, பயத்தினாலே நாங்கள் கோழைகளாக மாறாதபடி, தேவாவியானவரே எங்களை தைரியமுள்ள சாட்சிகளாக நிறுத்தும். பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீர் எங்களை விடுதலையாக்கியிருக்கிறேன். நாங்கள் நற்கிரியை செய்ய எங்களை நீர் பலப்படுத்துகிறீர்.
எங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே நீர் மகிமைப்படும்படியாக, உம்மை நாங்கள் உயர்த்தி காட்டும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.